சேனலோட இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணக்கு அலகு 5 பயிற்சி 5 1 கணக்குகளில் 5 முதல் 10 கணக்குகளுக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம். 5வது கணக்கு கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் டி ஆனது ஓஏயின் மையப்புள்ளி மற்றும் சிடிஇ 90 டிகிரி எனில் முக்கோணம் ஓடிசியும் இடிசியும் சர்வசம முக்கோணங்கள்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இருக்கு இல்லையா சிடி இருக்கு இல்லையா, அந்த இந்த சிடி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் இந்த டி அப்படிங்கிறது வந்து இந்த ஓஏயினுடைய மையப்புள்ளியாக இருக்குது. அது இல்லாமல் சிடிஇ அப்படின்னு சொல்லும்போது இந்த சிடிஇ இது வந்து இப்படி போட்டாவே என்னது 90 டிகிரின்னு சொல்லும்போது இந்த முக்கோணமும் சர்வசம முக்கோணம்னு சொல்லி நிறுவ சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஓடி ஈக்குவல் டு டிஇன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஓடினா ஓவுலேருந்து டி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு, டியிலேருந்து இ வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு சர்வசமம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டிங்கிறது ஓஇன் மையப்புள்ளின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து சிடி போதும். இந்த சிடி அப்படிங்கிறது இந்த 2 முக்கோணத்துக்கும் பொதுவான பக்கங்களாக பக்கமாக அமைஞ்சிருக்குது. அப்போ சிடிஇ ஈக்குவல் டு, அதாவது இந்த சிடிஇ ஈக்குவல் டு 90 டிகிரின்னா இந்த சிடிஓவும் எவ்வளோ தான் இருக்குது, இதுவும் எவ்வளோ தான் இருக்குன்னா 90 டிகிரி. ஏன்னா வந்து ஒரு நேர் இந்த இடத்துல அமைகிற கோணத்துக்கு பேர் என்னது நேர்கோணம். நேர்கோணங்கள் வந்து 180 டிகிரி இருக்குது. அப்போ இதில் 90 போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் எவ்வளோ தான் வருது 90 டிகிரி வருது. அடுத்து இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பக்கம் ஒரு கோணம் இன்னொரு கோணம் அதாவது இந்த பக்கம் இது ரெண்டு பொதுவாயிடுச்சு. இந்த பக்கமும் சமம். அப்புறம் இந்த கோணமும் சமம். அப்போ இந்த முக்கோணத்தை பொறுத்தளவுக்கு இந்த பக்கம் கோணம். அப்போ நம்மளுக்கு வந்து பக்கம் கோணம் அப்படிங்கிற விதிப்படி பக்கம் கோணம் என்ற விதிப்படி அந்த முக்கோணம் ஓடிசியும் இடிசியும் சர்வசமம்னு சொல்லி நிரூபிச்சிடலாம். அடுத்தது 6வது கணக்கு பார்த்தீங்கன்னா இதை மறந்துட்டு இங்கே பாருங்க, இப்படி தனியாக இது ஒரு முக்கோணமாக இருக்குது, இந்த பக்கம் இதை கட் பண்ணிட்டீங்கன்னா வந்து இங்கே ஒரு முக்கோணமாக இருக்குது சரியா. அப்போ இந்த 2 முக்கோணங்களும் சர்வசமமாகுமா, அதாவது PRQ இது இந்த இது இது ஒன்றை மட்டும் நான் ஷேட் பண்ணி காமிச்சேன். இது வந்து என்னது PRQ. இந்த PRQ முக்கோணமும் QSP இந்த முக்கோணமும் வந்து சர்வசம முக்கோணங்கள் ஆகுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து முக்கோணம் PRQ மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கோணம் R = 90 டிகிரி கொடுத்துட்டாங்க சரியா. அதே சமயம் இங்கேயும் இதில் வந்து இந்த QSP வந்து S வந்து 90 டிகிரின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ரைட். ஒரு கோணம் வந்து சமமாக இருக்குது. கர்ணம் PQ 5 சென்டிமீட்டர். அப்போ அந்த கர்ணம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த செங்கோணத்துக்கு ஆப்போசிட் இருக்கிறதே கர்ணம். அப்போ இது இந்த முக்கோணத்தை பொறுத்தளவுக்கு இந்த செங்கோணத்துக்கு ஆப்போசிட் இருக்குது, இந்த முக்கோணத்தை பொறுத்தளவுக்கு இந்த செங்கோணத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அப்புறம் அதெல்லாம் இந்த ரெண்டுக்குமே என்ன ஆகுது, கர்ணம் என்பது பொதுவான ஒரு பக்கமாக அமைகிறது, கர்ணம் சமமாக இருக்கிறது. அப்போ 5 சென்டிமீட்டர், அந்த கர்ணம் PQ அப்படிங்கிறது 5 சென்டிமீட்டர் ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கிறது. PR = SQ = 5 சென்டிமீட்டர். அப்போ PR இதிலிருந்து இதுவரைக்கும் இவ்வளோ 3 சென்டிமீட்டர். PR எவ்வளவு 3 சென்டிமீட்டர், SQ எவ்வளவு 3 சென்டிமீட்டர். அப்போ இந்த பக்கமும் சமம். இந்த கோணத்துக்கு இந்த பக்கமான கர்ணமும் இந்த கோணத்துக்கு பக்கமாக கர்ணமும் ரெண்டுமே சமம். அதாவது கர்ணம் சமம், பக்கம் சமம், கோணம். கர்ணம் பக்கம் கோணம் மூன்றுமே ரெண்டுக்கு சமமாக இருக்கனால வெறும் கோணம் கூட எழுதிக்கலாம். கோணம் கர்ணம் பக்கம் அப்படிங்கிற விதிப்படி இது ரெண்டும் சர்வசமமாயிடுச்சு. அதாவது நம்மளுக்கு விதிகள் கொடுத்துருக்குறாங்க, 4-5 விதிகள் கொடுத்துருக்குறாங்க இல்லையா சர்வசமம கோணம்னா நிரூபிக்கிறதுக்கு. அப்போ நம்ம பார்த்த உடனே ஓ ஒரு கோணம் ரெண்டுக்கும் சரியாக போயிடுச்சு ரைட்டு, பக்கம் வந்து ஒரு பக்கம் சரியாக போயிடுச்சு, வெறும் பக்கம்னு சொல்ல வேண்டாம், இது செங்கோணத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால கர்ண சமமாக இருக்குது. அப்போ ஒரு கோணம் இருக்குது, கர்ணம் இருக்குது, இன்னொரு பக்கம் வேணுமே என்ன பண்ணலாம்னா இதோட இந்த பக்கமும் இதோட இந்த பக்கமும் சமமாக இருக்கிறதுனால இது ரெண்டு என்ன முக்கோணங்கள் ஆயிடுச்சு, சர்வசம முக்கோணம் ஆயிடுச்சு. அடுத்து 7வதுல பார்த்தீங்கன்னா 2 முக்கோணங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த முக்கோணம் இப்படி கொடுத்துருக்காங்க, இந்த முக்கோணம் இப்படி தலையில் திருப்பி கொடுத்துட்டு இது வந்து வடிவத்த முக்கோணங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா. அப்போ வடிவத்த முக்கோணங்கள்லாம் சொல்லி நிறுவ சொல்லிக்கிறாங்க. நான் இந்த முக்கோணத்தை திருப்பி இப்படி வச்சுக்கிட்டேன். அப்போ இதில் பார்க்கும்பொழுது முக்கோணம் ஏபிசியில் இருப்பு அவங்களே இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களே, இப்படி போட்டாங்கன்னா இந்த 2 பக்கங்கள் சமம், இதை கொடுத்தாங்கன்னா இந்த 2 பக்கங்கள் சமம். அப்போ இந்த 2 பக்கங்கள் சமமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே அடைபடுற கோணங்களும் சமமாக இருக்குது. அதாவது ABC = 65 டிகிரி அப்படின்னு சொன்னால் இந்த BCAவும் எவ்வளவு 65, 2 பக்கங்கள் சமம் எனில் அதில் அடைபடுகின்ற கோணங்களும் சமம் சொல்லி அந்த ரெண்டையும் என்ன பண்ணிட்டேன், இது 65னா இது 65னு எழுதிடுறோம். அதே மாதிரி DEF வரலாம். DEF கோணம் E கோணம் DE = X. அப்போ இந்த என்னன்னா DEF இது வந்து கோணம் F. இந்த கோணம் F நம்மளுக்கு தெரியாது, இந்த கோணம் D தெரியாது, அதை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம் X.
நம்மளுக்கு தெரியும் ஒரு முக்கோணத்தில் மூன்று கோணங்களின் கூடுதல் 180. அப்போ இந்த முக்கோணத்தை பொறுத்தளவுக்கு கோணம் டி கூட்டல் கோணம் இ கூட்டல் கோணம் எஃப் மூணை கூட்டினா 180 டிகிரி வரணும். ஏன்னா வந்து இதையும் எக்ஸ்னு வச்சுட்டு இதே எக்ஸ்னு வச்சுட்டு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ரெண்டு பக்கங்கள் சமமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு கோணங்கள் என்னமா தான் இருக்கும், சமமாக இருக்கு. வேணா நீங்கள் எழுதிக்கங்க காரணம் என்னது, பக்கங்கள் சமம், இரண்டு பக்கங்கள் சமம், எனவே கோணங்களும் சமம், எனவே கோணங்கள் சமம் சொல்லி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இந்த முக்கோணத்தில் மூன்று கோணத்தை கூட்டினா 180 டிகிரி வாங்க. டி வந்து ஆல்ரெடி அவங்க 50 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 50 போட்டாச்சு. இந்த ஈக்கு போல எக்ஸு, இப்போ போல எக்ஸ். அப்போ 50 எக்ஸ் எக்ஸ் எக் மூணு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x. 50 + 2x ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன் 180 கூட்டினா முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி வரணும். அப்போ 50 இந்த பக்கம் கொண்டு வரும்போது -50 தான். அப்போ 2x ஈக்குவல் டு கழிச்சு போட்டோம்னா 180 50 கழிச்சா 130 வரும். அப்போ எக்ஸ் வேணும்னா இந்த ரெண்டு இங்கே வரும்போது பகுதிக்கு வரும்போது வகுத்தோம்னா 65 டிகிரி வருது. அப்போ எக்ஸுங்கிறது 65 டிகிரின்னு என்ன அர்த்தம், எஃப்வும் 65 டிகிரி, டியும் 65 டிகிரின்னு சொல்லி அர்த்தம். அப்போ போட்டாச்சு. அடுத்து கோணம் ஏ ஈக்குவல் டு கோணம் ஏ. இப்போ இது பாருங்க, இந்த கோணமும் இந்த கோணமும் சமம். இந்த கோணம் இந்த கோணம் அதாவது கோணம் ஏ ஈக்குவல் டு கோணம் இ. ஏயும் இயும் சமமாக இருக்கு, பியும் எஃப்பும் சமமாக இருக்கும், அதே மாதிரி சியும் டியும் சமமாக இருக்கும். அப்போ கோணம் 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 மூன்று கோணங்களுமே சமமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு என்னது வடிவத்தை முக்கோணங்கள்னு சொல்லி நம்ம நிரூபிச்சிடலாம். அடுத்தது எட்டாவது கணக்கு. இந்த முக்கோணத்தில் வந்து YHTE இது என்னதுன்னா இது TE, இது வந்து YH, ரெண்டு என்னென்னா இணை. இப்படி இந்த ரெண்டு விரல் இந்த மாதிரி கோடு போட்டாங்கன்னா ரெண்டு என்னது இணையாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த WHY இந்த சின்ன முக்கோணத்துலேயே அந்த WHY இந்த பெருசு இருக்கு இல்லையா WET, இந்த ரெண்டு முக்கோணங்கள் வந்து வடிவத்த முக்கோணங்கள்னு சொல்லி சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா கோடு போட்டு இது இல்லை, சரியா? நீங்கள் இதை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க YHும் TH-ம் இணைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எனவே WHY ஈக்குவல் டு WET, WHY ஈக்குவல் டு WET-ன்னு சொல்லி அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க, சரியா? அப்போ WYH இந்த WHY-ங்கிறது நான் WYH-ன்னு கொஞ்சம் வசதி எழுதிக்கிட்டேன், இதை அப்படி திருப்பி எழுதிக்கிட்டேன். நீங்கள் வேணால் இந்த ஸ்டெப்பை கேன்சல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், WYH-ம் WTE-யும் என்னது சம அவங்க அதை வந்து சமம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேட்டிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வடிவத்த முக்கோணமாக இருந்தால் இந்த முக்கோணமும் இந்த கோணமும் சமமாக இருக்கணும், இந்த கோணமும் இந்த கோணமும் சமமாக இருக்கணும். அதை நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து பக்கங்கள் பார்க்கும்பொழுது இது வந்து இதா, இது வந்து WH, WH/WU, இதோட இந்த பக்கம் அதாவது ஒத்த முக்கோணங்கள் வடிவத்தனா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ இதோட இந்த பக்கம்னா இதை பொறுத்த அளவுக்கு எந்த பக்கம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஃபுல் பக்கம். இதை மறந்துடுங்க, இப்போ இந்த இதை மறந்துட்டிங்கன்னா இது இதோட இந்த பக்கம். அப்போ இதை மறந்துட்டேன்னா இதோட இந்த டபிள்யூலேருந்து இ வரைக்கும். அப்போ தான் WH/WE ஈக்குவல் டு இந்த பக்கம் வரைங்க HY, இது என்னது HY, இதுக்கு இது இதோட வடிவத்த பக்கம் எது இது HY/TE ஈக்குவல் டு இதை எடுத்துக்கலாம். இந்த முக்கோணத்தை பொறுத்தளவுக்கு WYயா அல்லது YW-னு வச்சுக்கிட்டேன். இந்த ஃபுல் முக்கோணத்தை பொறுத்தளவுக்கு என்னது TW, YW. இந்த சின்ன முக்கோணத்துக்கு கீழ் பக்கம் என்னது YW, இந்த பெரிய முக்கோணத்துக்கு கீழ்பக்கம் என்னது TW-ன்னு சொல்லி இந்த வடிவத்த முக்கோணங்கள் அப்படிங்கிறதுனால வடிவத்த முக்கோணங்கள்னா அந்த பக்கங்களினுடைய விகிதங்கள் இந்த மாதிரி சமமாக இருக்கணும் ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ மதிப்புகளை பெரிய பிரதியிடுறோம். WH ஈக்குவல் டு இங்கே WH அவங்களே 6-னு உங்கள் புக்கில் கொடுத்துட்டாங்க. WE வந்து நம்மளுக்கு தெரியாது, இது அதாவது ஃபுல்லுமே தெரியாது, அதை நான் வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அடுத்து இந்த பக்கம் HY இருக்கு இல்லையா, அதாவது YH-ன்னு வச்சுக்கலாம், சரியா? இந்த YH வந்து 4 புக்கில் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. YH எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 4-னு கொடுத்துருக்குறாங்க. பை TE தெரியாது, அதை நான் என்ன வச்சுக்கிறேன்னா TE இது தானே, இது தெரியாது, அதை வந்து Y-னு வச்சுக்கலாம். இந்த பக்கம் YW-னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ YW எதுன்னு கேட்டிங்கன்னா Y-லிருந்து W வரைக்கும் 4 அவங்க கொடுத்துட்டாங்க, 4 போட்டுட்டேன். அடுத்து TW-னா TE-லேருந்து W வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இங்கே இது 12 மட்டும் தான், 12 நீங்கள் சொல்லக்கூடாது, 12 அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் 12, இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 4. இப்போ 12 நாள் எவ்வளோ வரணும் 16. இதை நான் மறுபடியும் ஒருக்க இன்னொரு எழுதி காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது நம்மளுக்கு எக்ஸும் தெரியாது ஒய்யும் தெரியாது, அதனால் நான் என்ன பண்ணுறேன் இதை விட்டுட்டு இது ரெண்டை ஈக்குவல் பண்ணுறேன். 6/x ஈக்குவல் டு 4/16 கொண்டு வரேன். அப்போ நம்ம என்ன வந்து எக்ஸ் மேலே போயிடுமா, இந்த 16 மேலே வந்துடுமா,
இந்த இது வந்து இப்படி குறுக்கு பெருக்கள் மாதிரி போயிடும், மேலே வந்துடும், இந்த நாலு கீழே வந்துடும். அப்போ எப்படி வரும்னா, மேலே போயிடுச்சுன்னா நாலு எக்ஸா 16 96. அப்போ எக்ஸ் வேணால் 96/4 போடும்பொழுது 24 வரும். அப்புறம் நம்ம ஒய் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக இதை விட்டுருங்க, 4/y = 4/16. இங்கே குறுக்கு பெருக்கள் பிறக்கீங்கன்னா 4y = 16, 64 ஒய்யை போட்டோம்னா 64/4 போட்டாச்சு. அப்போ எக்ஸ் தெரியும். அப்போ எதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், டபிள்யூஇஎத்தான் அந்த டபிள்யூஇஎத்தான் என்னென்ன வச்சுக்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதாவது டபிள்யூலேருந்து இ வரைக்கும் இந்த ஃபுல் லென்த்தையும் நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ அதனால் x = 24, WE = 24. ஆனால் இவங்க கொடுத்துட்டா இது நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது, இது வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக 24. ஆனால் டபிள்யூலேருந்து ஹெச் வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 6. அப்போ அவங்க போன பொழுது அப்போ டபிள்யூஇங்கிறது டபிள்யூஹெச்ஏமு ஹெச்இஏன் கூட்டணும், அதுதான் எவ்வளோ வருது, 24. அப்போ டபிள்யூஹெச்சுக்கு பதிலாக 6 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஹெச்இ தெரியாது 24. ஹெச்இ ஈக்குவல்ட்டு இந்த 6 இந்த பக்கம் வரும்போது -6 ஆகும், ஹெச்இ ஈக்குவல்ட்டு எவ்வளோ வருது, 16. அப்போ டிஇ தான் எவ்வளவு, 16. டிஇலேருந்து இந்த ஹெச்இ நம்ம வந்து ஹெச்லேருந்து இ வரைக்கும் கேட்டுக்கிறாங்க இல்லையா, ஹெச்லேருந்து இ வரைக்கும் இவங்க ஹெச்இ மற்றும் டிஇஏ கண்டுபிடி. அப்போ ஹெச்இ கண்டுபிடிச்சிட்டோம், அது எவ்வளவு, 16. அதே மாதிரிக்கு இது கேட்டிருக்காங்க, இது வந்து இந்த மறுபடியும் என்ன கேட்டிருக்காங்க, டிஇ கேட்டிருக்காங்க, டிஇலேருந்து இ வரைக்கும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, டிஇ எவ்வளவு, 16 அப்படின்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க ஒய்யத்தானே, டிஇ ஒய்யின்னு வச்சோம் இல்லையே, 16 கண்டுபிடிச்சிருக்கு. இது கொஞ்சம் போனதுனால நான் இன்னொருக்க சொல்கிறேன் நான், இப்போ நீங்கள் இதை மறந்துடுங்க, இது ஒரு முக்கோணம் சரியா. இந்த கோடு இடையில இருக்கிறத மறந்துட்டீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு முக்கோணம், ரெண்டு முக்கோணங்களும் வடிவத்தவைன்னு சொல்லி நிறுவுகன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, இவங்க வந்து இதெல்லாம் கொடுத்துட்டாங்க, இது வந்து 4, இது 12 கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இது வந்து 6 சொல்லி கொடுத்துட்டாங்க சரியா. அப்போ வடிவத்த முக்கோணங்கள்னா எப்படி இருக்கணும்னா, இந்த முக்கோணத்தை பொறுத்தளவுக்கு மேல் பக்கம் எது, டபிள்யூஹெச். இந்த இது மறந்துடும், இந்த பெரிய முக்கோணத்தை பொறுத்தளவுக்கு மேல் பக்கம் எது, டபிள்யூஇ. அதனால WH/WE = இந்த பக்கம் வாங்க, இந்த செங்குத்து பக்கம் HY, இந்த முக்கோணத்தோட செங்குத்து பக்கம் எவ்வளவு, ET நான் TEன்னு வச்சுக்கிட்டேன். அடுத்து இங்கே கீழ்ப்பக்கம் வரைங்க, இதுலேருந்து இது வரைக்கும் YW வச்சுக்கலாம், இல்லைன்னா WY வச்சுக்கலாம், அது வந்து WY. இந்த முக்கோணத்தோட கீழ்ப்பக்கம் எவ்வளவு, WY அல்லது YW. இந்த பெரிய முக்கோணத்தோட கீழ்ப்பக்கம் இதுலேருந்து இது வரைக்கும் வருது இல்லையா, அதனால WT அல்லது TW வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், கொடுத்துருக்கிற மதிப்பை எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். கொடுக்காத ஒரு மதிப்புக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு, இன்னொன்று கொடுக்காத ஒரு மதிப்புக்கு ஒய்ன்னு வச்சுக்கிட்டு, இந்த மூணில் ஒன்றை விட்டுட்டு மீதி ரெண்டு கண்டுபிடிச்சி எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ நம்ம எக்ஸையும் ஒய்யையும் போட்டுட்டும் போது இந்த ஒய்யோட மதிப்பை நம்ம அப்படியே போட்டுக்கலாம் சரியா. போட்டுட்டு இந்த இடத்துல எக்ஸ்ன்னு சொல்லும்போது அப்போ ஃபுல்லாக கண்டுபிடிக்கும் போது, ஃபுல்லாக கண்டுபிடிச்சா 24, இதில் இந்த 6 போச்சுன்னா இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோதான் வரும், 18 வரும்னு சொல்லி நம்ம கழிச்சு போடுறோம். அடுத்து 9வது கணக்கு, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் முக்கோணம் இஏடி, இந்த முக்கோணம் இஏடியும் இந்த முக்கோணமும் சர்வசம முக்கோணங்கள், அதாவது ரெண்டு சர்வசம முக்கோணம் அவங்களே சொல்லிட்டாங்க, எண்ணில் கொடுத்துருக்குறாங்க, ரெண்டு சர்வசமமாக இருக்குது, அனைத்து மற்ற எல்லா கோணங்களையும் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது நல்ல ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் சரியா. இப்போது இந்த கோணம் எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இது x+40 ஆட்டோமேட்டிக்காக இது எவ்வளவு இருக்கணும், x+40 இருக்கணும். இது 2x சொல்லும்பொழுது என்ன இருக்கும், இது 2x இருக்குது. அப்போ இந்த இது x+40, இது 2x, இது எவ்வளவு இருக்கணும், 2x இருக்கணும். இப்போ நம்ம பிரச்சனை இல்லை, என்ன பண்ணலான்னா வந்து கோணம் n இருக்கு இல்லையா, என் ஈக்குவல்ட்டு x+40 அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ கோணம் n x+40, இந்த கோணம் டி x+40, ஏன்னா இவங்களே சொல்லிட்டாங்க ரெண்டு வடிவத்த முக்கோணங்கள்னு சொல்லும்போது அந்த கோணங்கள் இருக்கிற பகுதி கோணங்கள் வந்து சமமாக இருக்குன்னு சொல்லியாச்சு. அடுத்து ஏஇடிக்கு வரைங்க, முக்கோணம் ஏஇடியில் இப்போ நம்ம இது என்ன பண்ணிட்டோம், x+40 போட்டோமா, இதை கொஞ்ச நேரம் மறந்துடுங்க, இந்த முக்கோணத்தை மட்டும் யோசிங்க. மூன்று கோணத்தையும் கூட்டினா 180 வரணுமா, ஏஇடியும் கூட்டினா 380 வரணும் இல்லையா. அப்போ ஏக்கு பதிலாக 2x அவங்களே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஏக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, 2x கொடுத்தாச்சு, ஈக்கு பதிலாக எக்ஸ் அவங்களே கொடுத்தாச்சு. அப்போ இந்த 2x இந்த 2x எக்ஸும் போக இங்கே என்ன பண்ணிக்கிட்டு எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் என்ன இல்லாமல் இருக்குது, x+40 இல்லாமல் இருக்கிறதுனால இதை கொண்டு வந்து x+40 கொடுத்துட்டா, இது மூணையும் கூட்டினா 180 இன்னையும் போட்டுக்கலாம், 2x, 3x, 4x, 4x+40 = 180, 4x 180 40 கழிச்சா 140 வரும், x 140 4 வைத்தா 35° வந்துடுது.
அடுத்து கோணம் இ ஈக்குவல் டு 35 டிகிரி. எக்ஸ் எதைத்தான் வந்து இ எதைத்தான் எக்ஸ்னு வச்சுருக்கிறோம் நம்ம இயத்தான் வச்சுக்கிறோம். அப்போ கோணம் இ 35 டிகிரின்னு சொல்லி சொன்னோம்னா கோணம் ஏ என்னன்னு வச்சுக்கிட்டோம், 2x வச்சுருக்கோம். ஏக்கு போல 2x, இக்கு போல எக்ஸ், இதுக்கு போல இது வச்சிருக்கிறோம் இல்லையா. அப்போ கோணம் இ ஈக்குவல் டு 35, கோணம் ஏ 2x. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு பேருக்குள்ள எக்ஸ் 2 35 70 போட்டாச்சு. கோணம் டீங்கிறது என்னது, எக்ஸ் ப்ளஸ் 40, 35 கூட 40 போட்டினா 75. அப்போ இதுக்கு நம்ம அப்படியே போட்டுக்கலாம், கோணம் இயும் கோணம் பியும் சமம். இதில் இருக்கிற கோணம் இயும் இதில் இருக்கிற கோணம் பியும் ரெண்டுமே எக்ஸு தான், 35. அடுத்து இந்த கோணத்தில் இருக்கிற ஏயும் இந்த கோணத்தில் இருக்கிற யூயும் 2x, அது வந்து 70. இந்த கோணமும் இந்த கோணமும் சமம், அதாவது எது டீயும் எண்ணும் சமம். அப்போ அதே அளவு 75 டிகிரி, 3 நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வரும். அடுத்து 10வது கணக்கு என்ன கொடுத்துட்டாங்க, இங்கே கொடுத்துட்டாங்க இதே மாதிரிக்கு யூபி இருக்கு இல்லையா, இந்த யூபியும் ஏடியும் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கிறது. அதனால் சியூவும் சிபியும் இந்த ரெண்டு சர்வசமம், ரெண்டுனுடைய அளவுகள் எவ்வளவு சமமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த இப்போ மேலே சொன்ன மாதிரி இந்த குட்டி முக்கோணம் மேலே இருக்கிற முக்கோணம் ப்ளஸ் இந்த பெரிய முக்கோணம் ஃபுல்லாகவே ரெண்டு முக்கோணம் வடிவத்த முக்கோணங்கள். அது இல்லாமல் சிஏடி இருக்கு இல்லையா, சிஏடி இது இருக்கு இல்லையா, இது ஒரு இருசம பக்கம் முக்கோணம் அப்படின்னு இந்த ரெண்டு பக்கங்களும் சமமாக இருக்குது. இத்தனை கண்டிஷன் கொடுத்துட்டு அவங்க நம்ம இப்படிலாம் இருந்தால் எப்படியெல்லாம் இருந்தால் இதுவும் இதுவும் இணை, இதுவும் இதுவும் சமம், இந்த சின்ன முக்கோணமும் இந்த பெரிய முக்கோணமும் வடிவத்தவை, அப்படி இருந்ததுன்னா இந்த பெரிய முக்கோணம் இருசம முக்கோணமானு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து யூபி சர்வே இந்த இணை ஏடி கொடுக்கப்பட்டுள்ளது. யூ ஈக்குவல் டு ஏ, ஏன் யூ ஈக்குவல் டு ஏன்னா இந்த ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும் பொழுது அப்போ இங்கே இருக்கிற கோணங்களும் எப்படி தான் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து சமமாக இருக்குது. அந்த அப்போ இந்த கோணம் வந்து எவ்வளவு இருக்குதோ அதே இது என்னவாக இருக்கும், இந்த கோணமும் சமமாக இருக்கும். முக்கோணம் சியூபிக்கு எடுத்துக்கிறோம், சியூபி இந்த மேலே மட்டும் எடுத்துக்கிறோம். இவங்க சொல்லிட்டாங்க இந்த சியுவும் இந்த சிபியும் சர்வசமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும் பொழுது இந்த ரெண்டு கோணங்களும் என்ன மாதிரி தான் இருக்கணும், சமமாக இருக்கணும். பக்கங்கள் சமம்னா கோணங்களும் சமம். அப்போ என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு, இந்த கோணமும் இந்த கோணமும் சமம், இந்த கோணமும் இந்த கோணமும் சமம். அப்போ இந்த ரெண்டு கோணங்களும் சமமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த ரெண்டு பக்கங்களும் சமமாகும் இல்லையா. அப்போ எனவே இது ரெண்டு வடிவத்தவைன்னு சொல்லி சொல்லியாச்சு. அதனால் ஏசியும் ஏட்டியும் சமம். அப்போ இந்த ரெண்டு முக்கோணங்களும் வந்து என்ன சொல்லிட்டாங்க, வடிவத்த முக்கோணங்கள்னு சொல்லி சொல்லியாச்சு. இந்த ரெண்டு கோணங்கள் சமம், இந்த ரெண்டு கோணங்கள் சமம்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற பக்கங்களும் சமமாக இருக்குது, அதாவது ஏசியும் ஏட்டியும் சமமாக இருக்கும். அதனால் இந்த ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்கிறதுனால இந்த ஏசிடி ஃபுல் பெரிய முக்கோணம் இருக்குது இல்லையா, அந்த பெரிய முக்கோணம் வந்து ஒரு இருசம மக்க முக்கோணம்னு சொல்லி நிறுவப்படுது. தேங்க்யூ.